ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் புதுசாக லான்ச் பண்ண 9 Pro and 9 Pro XL அப்படின்ற இந்த ரெண்டு ஃபோனை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப சைடில் பார்த்தா நமக்கு ஆப்பிள் ஃபோனே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கேமரா பம்பரில் இவங்க டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மாறி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் வந்து ஆப்பிள் மாரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் இதில் வந்து ஏஐ தான் வந்து நிறைய வந்து கூகுளில் வந்து லான்ச் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும். அமேசிங்கான ஏஐஸ் இதில் வந்து ரிமைண்டர் ஒன்று அது ஏஐ இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டபுள் ஷாட்னு ஒன்று கேமரா மோட் ஒன்று இருக்குது, அதுவுமே ஏஐ யூஸ் பண்ணி வர்றது தான். நெக்ஸ்ட் வந்து கூகுள் அசிஸ்டன்ஸில் நம்ம ஃபோட்டோஸ் எது கேட்டாலும் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஜெமினி கூட சேர்ந்து வந்து இவங்க பண்ணுறாங்க. அண்ட் தென் எக்ஸ்பேண்ட் ஃபோட்டோ அதெல்லாமே வந்து எப்பயும் வந்து போச்சு, அதையுமே வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூகுள் சர்ச்சுமே எதுவும் வந்து ஸ்பெஷலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். இதில் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷன் 6.3 inches, அண்ட் தென் ப்ரோ எக்ஸல்ன்ற வெர்ஷனில் 6.8 inches. அதான் நம்ம நார்மல் சைஸ், நம்ம ஃபோன் சைஸ்லாம் வந்து 6.8 inches தான் அதிகபட்சம் இருக்கும். அந்தமாரி சைஸில் வந்து அந்த ஃபோன் இருக்குது எக்ஸல் அப்படின்றது. நெக்ஸ்ட் இதோட டிசைன் வரும். டிசைனை பொறுத்த வரைக்கும் இதோட பட்டன் பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் வந்து கோளாறு பண்ணியிருக்காங்க. பவர் பட்டனை மேலேயும் வால்யூம் பட்டனை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சில டைம் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக வந்து இஷ்யூ வரும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமரா பம்பர்ஸ், மூணு கேமரா சென்சர்ஸ் இருக்குது பார்க்குறது வந்து தெரியும். அண்ட் தென் சைடில் பட்டன் பிளேஸ்மெண்ட் 4 கலர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷ்லெஸ் நோட் டீல்ஸ், அதாவது வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது இதில். அண்ட் தென் ஃப்ளாஷ் பண்ணாலும் எதாவது ஆகுது, கீழே போட்டாலும் எதாவது ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து கீழே வந்தால் உடைய தான் செய்யும். அவார்ட் வின்னிங் கேமரா பார், ப்ரோ லெவல் ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் 50 MP கேமராவில் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருப்பாருங்க. அண்ட் தென் இதில் வந்து 10x 30x ஜூம் வரைக்கும் வந்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கிளியரான அவுட்புட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் தென் மேக்ரோவில் நல்ல டீட்டெயிலான ஃபோட்டோ இருக்குது இதில் பார்க்குறப்ப. அண்ட் தென் இது வந்து செல்ஃபியில் 42 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு லோ லைட்டில். அண்ட் தென் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வீடியோலையுமே நம்மளால் வந்து 10x வரைக்கும், 30x வரைக்குமே வந்து ஜூம், 20x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஜூம் பண்ணுறதுலையும் வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட் ஆங்கிள் 103 வரைக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்டு வீடியோ ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் OIS யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் தென் 8K எஜஸ் அப்படின்ட்டு 8K வீடியோ, அதாவது கட்டிங் எஜஸ், அதாவது கிளியரான ஒரு கிளாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஏதோ. ஸோ இதில் பார்க்குறப்ப அவுட்புட் நல்லா தான் இருக்குது, வீடியோ எப்படி வரும்னு பார்ப்போம். ஆனால் ஒரு சில ரிவ்யூஸ் பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸ் அவுட்புட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சன் ஆப்போசிட்டில் நின்று எடுத்தாலும் சரி, அதுக்கு ரிஃப்ளெக்டிவாக எடுத்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம் நிறைய ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் அப்படி சொல்கிறாங்க. எல்லா ஹேம் ஃபோன்லேயுமே வந்துருச்சு ப்ரோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்போலேருந்து இருக்கிறது தான். அண்ட் தென் கலர் சேச்சுரேஷன்லாம் வந்து நம்ம ஸ்கின் டோன்லாம் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இதில் புதுசாக வந்து ட்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நல்ல ஒரு கிளியரிட்டியில் நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கேமராவுக்கு மட்டுமே பிளாகர்ஸுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மேஜிக் ஏஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டபுள் ஷாட், அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னொரு ஃபோட்டோவில் வந்து நம்ம போய் அட்டாச் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸுமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இன்னொரு ஷாட் எடுத்தாலே நம்ம ரெண்டு ஃபோட்டோ மீங்கி கம்பைன் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டோம் குரூப் ஃபோட்டோனா, அதில் வந்து இப்போ ஒரு ஃபேஸ் மாற்றணும் இல்லை ஐ காண்டாக்டை மாற்றணுன்ற பட்சத்தில் நம்ம அதை ஏஐ மூலயமா அதை வந்து பண்ணிக்க முடியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் என்ஹான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரிமைனிங்லாம் நம்ம பண்ணிப்போம், அதுவுமே வந்து இவங்களே வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் ப்ளரான ஃபோட்டோஸையுமே வந்து இதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அந்த ஏஐ யூஸ் பண்ணி. இதெல்லாமே வந்து கூகுள் ஃபோனில் மட்டும்தான். நான் இப்போ நிறைய ஃபோன்ஸ் பார்த்த வரைக்கும் ஏஐனாலே அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் ஏஐ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு செட்டிங்ஸு, எக்ஸ்பிளைன் பண்ணுறது நார்மலாகவே எப்பிலேருந்து இருக்கிறது தான். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இது வந்து ஒரு புது ஃபியூச்சர் தான். இது வந்து இரேஸ் பண்ணுறது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிமினியோட ரீஜென்ரேஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, டைப் பண்ணுறது மூலிமா அந்த இடத்த வந்து ஃபுல்லாக மாற்றிடும். அண்ட் தென் பார்க்குறதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் மாரி இருக்காது, அப்படி பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி தான் வந்து அது எடிட் பண்ணி கொடுக்குது, நல்லாவே வந்து பண்ணுது. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிமினியோட அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க, 1 இயருக்கான அசிஸ்டன்ட் மட்டும்தான் ஜிமினிஐக்கு. அதுக்கப்புறமேட்டா காசு கேட்பானுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் வந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பில்டின் ஏஐன்னு சொன்னாலுமே அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1 இயருக்கு மட்டும் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணலன்னா அடுத்த வந்து நீங்கள் காசு கொடுத்தா ஏஐ வாங்குற மாதிரி இருக்கும். அது நல்லது தான், மேபி யாரும் வாங்காமல் கூட விட்டுருவாங்க, ஏன்னா ஏஐ அந்தளவுக்கு தேவைப்படாது. இதுக்கெலாம் ஏஐனா ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஏஐ வேணும். மற்றவங்களாம் கேமரா ஃபீச்சர்ஸ்க்கும் சரி எல்லாம் நார்மல் யூஸ்வச்சுக்கு தான் வந்து ஃபோன் வாங்குவாங்க. ஏஐயில் யாரும் அந்தளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து ஏஐனா எல்லாத்துலேயுமே வந்து மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென்
ஒரு ஃபாஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் நெட்டில் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் சார்ஜுமே வந்து ஒரு ஃபுல் டே லாங் லாஸ்டிங்கான சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பிக்சலில் வந்து 24 hours வரைக்கும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 70% 30 minutes வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்சலோட லாஸ்ட் ஏன்னா இவர் பிக்சல் ஜஸ்ட் பெட்டர் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. இதில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளால் ஓஎஸும் சரி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் சரி இதெல்லாம் வந்து கரெக்டாக அதில் வந்து வந்துடும். அண்ட் தென் இதோட இன்ஃபோஸ் வரைக்கும் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட்டு ஈட்டிங் அதெல்லாம் வந்து ரெட்மியில் இருக்கு இல்லையா, அதுபோல் வந்து இதுலேயுமே வந்து ஒரு ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கார் கிராஷ் ஆனால் வந்து செக்யூரிட்டி அலர்ட் போகிறதோ இல்லை ஹை செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் சில இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதான் நமக்கு மூணு தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து பிக்சல் 9 ப்ரோ அந்த பிக்சல் 9 பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல்லு அப்புறம் ஃபோல்டு ஒன்று, அதில் வந்து எல்லாத்திலையும் கலர் இருக்குது. ஃபோல்டில் ஒரே ஒரு கலர் தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து 9 ப்ரோவில் வந்து இத்தனை வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட் சொன்னாலே 6.3 inches 6.8 inches அது 8 inches ஃபோல்டு, இது வந்து 6.3 inches தான் வந்து 9. அண்டு கேமரா ஃபீச்சர்ஸ் வரைக்கும் ஜூமிங் எல்லாமே வந்து ப்ரோவில் தான் வந்துருக்கு. இதில் வந்து ப்ரோ 9 வந்து கிடையாது. அண்ட் தென் ஃபோல்டுமே வந்து நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் கிடையாது. அண்ட் டிஸ்பிளேஸுமே வந்து சைஸ் வந்து மாறுது, சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 6.3 நமக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் தென் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நைட் சைட்டில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கலாம், 1 மட்டும் எடுக்க முடியாது, 9 மட்டும் எடுக்க முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரே ப்ராசஸ் தான், கூகுளோட டென்சர் G4 சிப்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 16 GB ரேமு 12 GB ரேமு, இது ரெண்டுமே 16 GB, அது மட்டும் 12 GB. பேட்டரி பொறுத்த வரைக்கும் சேம் தான். அண்ட் தென் யூடியூப்புக்கு 6 months ப்ரீமியம் கொடுக்குறாங்களாம். அண்ட் தென் 3 months வந்து ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்களாம். அண்டு ஜிமினிக்கு 1 வருஷத்துக்கு நான் சொன்னாலே அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 வருஷத்துக்கு வந்து ஜிமினிக்கோட ப்ரீமியம் வெர்ஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து நிறைய ஒரு பட்ஸ் ஒன்று அப்புறம் வந்து வாட்சஸ் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சார்ஜர் வந்து 45 watts சாம்சங்லாம் வந்து கூகுள் பிக்சல்லையும் சரி ஆப்பிள்லையும் சரி சாம்சங்லையும் சரி எதுலையுமே வந்து சார்ஜர் அடாப்டர் தரமாட்டாங்க, அது தனியாக வாங்கினா அதையும் இதில் வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கிங்க. தென் கேஸ் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். 9 ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது, ஸோ ஈஸியாக வந்து கேசஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.